தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பேப்பர் கவர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டத்தினை 29/7/2018 இன்று அன்று கரூர் மாவட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு தடை செய்த பிளாஸ்டிக் பொருட்கள் பட்டியலில் எங்கள் பேப்பர் கப்பும் இணைக்கப்பட்டதன் காரணமாக அதை கண்டித்தும் அதை அரசு அந்த தடையிலிருந்து விலக்கக் கோரியும் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்கள் பேப்பர் கப் தயாரிப்பில் மெழுகு என்ற பூச்சுப்பொருள் இல்லை என்பதை பொதுமக்களுக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் உறுதிபட தெரிவிப்பதற்காகவே அதோட தர உணவு தர சான்றிதழையும் ஏற்கனவே சமர்ப்பித்து விட்டோம் அரசாங்கத்திற்கு. அதனை உறுதி செய்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். எங்களது பேப்பர் கப் தயாரிப்பில் பேப்பர் போர்டின் அளவு 94%, எல்டிபியின் அளவு வெறும் 6% என்பதை மட்டுமே ஊடகங்களுக்கும் மீடியாக்களுக்கும் மற்ற செய்திக்கு அனைத்துக்கும் இதை தெரியப்படுத்த விருப்பப்பட்டு இந்த கூட்டத்தினை நாங்கள் இன்று நடத்தியிருக்கிறோம். ஸோ இதில் வேறு எந்த நச்சுத்தன்மையான பொருட்களோ மக்களுக்கு கேடு விளைவு உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் எந்த பொருளோ இந்த பேப்பர் கப்பில் கிடையாது. இதை தாராளமாக பொதுமக்கள் அனைவரும் இதில் அவர்களுக்கு தேவையான டீ காஃபி எதை வேணால் அருந்தலாம் என்பதை உறுதிப்பட நாங்கள் கூறியோம். தமிழ்நாடு அரசு பிளான் பண்ண பிளாஸ்டிக் லிஸ்ட்டில் பேப்பர் கப்பும் வந்துருச்சு அதில் அப்படிங்கிறதுனால, ஏன்னா பிளாஸ்டிக் கோட்டட் கப்ஸ் அப்படின்னு அந்த ஜியோவில் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றதுனால இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி இதில் இது வந்து உணவு தர சான்றிதழ் பெற்ற ஒரு பொருள். பேப்பர் கப்பு வந்து வேறு எந்த நச்சுத்தன்மையான பொருள் இதில் இல்லை அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற பேப்பருமே தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட், அதில் டிஎன்பிஎல்ல அரசு நிறுவனமான டிஎன்பிஎல்ல இருந்தால் இந்த கொள்முதல் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதனால் 5000 டன் வரைக்கும் 5000 டன் வரைக்கும் அந்த மில்லேருந்தே நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் எங்கள் தொழிலுக்காக. ஸோ அதனால் இதில் உணவு தர சான்றிதழ் ஏற்கனவே அந்த மில்லேருந்து நாங்கள் கிடைக்கிது எங்களுக்கு அந்த போடுக்கு. அதனால் இதில் வேறு எந்த நச்சுத்தன்மையான பொருள் இதில் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கோம். அதை பாதிப்பதனால் நேர்முகமாக மறைமுகமாக கிட்டத்தட்ட 600,000+ மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாகவும் இதை அரசாங்கம் தடையிலிருந்து விலக்கக் கோரி எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்று தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம்.